வணக்கமானவர்களே இன்றைக்கு நாம் பார்ப்ப இருப்பது வாழ்வியல் திருக்குறள் வாழ்வியல் என்றால் நாம் இவ்வுலக வாழ்க்கையில் வாழ்கின்ற நாம் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதனை பற்றி வள்ளுவன் அழகாக வகுத்துள்ளார் முன்பு நாம் பார்த்தோம் வாழ்க்கையைப் பற்றியும் செய் நன்றி அறிதலை பற்றியும் பார்த்தோம் இப்பொழுது பார்ப்ப இருப்பது வெக்காமை புலால் மறுத்தல் வெகுளாமை ஊழ் என்ற தலைப்புகளில் இப்பொழுது நாம் பார்க்கலாம் வெக்காமை என்றால் நடுநிலைமை தவறாமை தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து நடுநிலைமை வகிப்பவர்கள் தவறாமல் இருப்பார்கள் அதுதான் வெக்காமை பாடலுக்கு சென்று விடுவோம் படுப்பையன் வெக்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் பாடலுடைய கருத்து நடுநிலைமையை விட்டுவிட நாணும் கொள்ளும் பண்பாளர்கள் பெரும் பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்யார் இப்போ நடுநிலைமையாக வகிப்பவர்கள் எத்தனை பொருள்கள் அவங்களுக்கு கிடைத்தாலும் அதாவது மறைமுகமாக கிடைத்தாலும் கூட அந்த பழியான செயல்களை அவங்க செய்ய மாட்டாங்க எப்பொழுதும் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாறாமல் தான் இருப்பாங்க அவங்க நடுநிலைமையாக தான் இருப்பாங்க தவறான செயல்களை செய்ய மாட்டாங்க நடுநிலைமையை விட்டுவிட நானும் கொள்ளும் பண்பாளர்கள் நான் எப்போதுமே அவங்களுடைய பண்பிலிருந்து மாற மாட்டாங்க பெரும் பயன் கிடைப்பினும் எத்தனை ப பயன்கள் கிடைத்தாலும் கூட பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்ய மாட்டாங்க வருதே அப்படின்றதுனால அவங்க அதை வாங்கி வாங்கி வச்சுக்க மாட்டாங்க இரண்டாவது பாடல் இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற பொன்மையில் காட்சியவர் ஐம்புலன்களையும் வென்ற அறிவுடையோர் தாம் வறியவர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார் அதாவது ஐம்புலன்களையும் நாம் அடைக்க ஆண்டோம்னாக்கா நம்ம ரொம்ப வறுமையில் இருந்தாலும் கூட சரியா பிறர் பொருளை காரணம் காட்டி அதை நாம் பறிச்சிக்க மாட்டோம் விரும்ப மாட்டோம் நம்ம எத்தனை நம்ம வந்து ரொம்ப வறியவராக இருந்தாலும் கூட அந்த இருந்தவங்க தவறாமல் தான் இருப்பாங்க உணரத்துக்கு உணவே இல்லைன்னா கூட என்ன செய்வாங்க அவங்க பொருள் வருது இல்லை பிறர் பொருளை கவரணும் அப்படின்ட்டு நினைக்க மாட்டாங்க நடுநிலைமை நடு நடுநிலைமை தவறாமல் தான் இருப்பாங்க அடுத்த பாடல் அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள் மனப்பாட பாடல் அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன்கை கை பொருள் ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எதுவென்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை ஆகும் நாம என்ன செய்யணும் நம் என்ன என்னுடைய செல்வம் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சினாக்கா பிறருடைய பொருளை விரும்பாதல் இருத்தல் ஆகும் விரும்பாமல் இருக்கணுமா சரியா அப்போது நாமோ பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படுதல் கூடாது பிறருடைய பொருளை கவரணும்னு நினைக்கக்கூடாது சரியா இது வெக்காமை மூன்று பாடல்கள் அடுத்தது புலால் மறுத்தல் திணல் பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல் இந்த பாடலில் உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார் புலால் அப்படின்னு சொன்னாக்கா இறைச்சி இப்போ இந்த இறைச்சி விற்கிறவங்க இந்த இறைச்சி விற்கிறவங்க வந்து இல்லைனாக்கா அப்போ வாங்குறவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு நம்ம எல்லாம் இறைச்சி சாப்பிட்றவங்க உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின் உயிர்களை கொண்டா தானே இப்போ புலால் நம்ம வந்து சாப்பிட முடியும் இறைச்சி சாப்பிட முடியும் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார் அப்போ நான் யார் இருக்க மாட்டாங்க ஊன் விற்பவர் ஊன்னால் இறைச்சி அந்த இறைச்சி விற்பறங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க வெகுலாமை வெகுலாமைனா கோபம் கொள்ளுதல் கோபம் வந்து எவ்வாறுலாம் நம்ம இருந்தோம்னாக்கா நம்மளை அழிக்கும் அப்படின்றத பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்காரு செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் எண் காவாக்கால் எண் இப்போ இந்த பாடலில் தன் சினம் செல்லுபடியாகும் எளியவரிடத்தில் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பார் நம்ம வந்து ரொம்ப வலிமையில் இருந்தாலும் கூட கோபம் கொள்கிறவங்க இடத்துல தான் நம்ம கோபம் காட்டணும் தன்னை விட இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது சின்னத்தை காமிக்கக்கூடாது செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன அப்படின்னு சொல்கிறார் அப்போது யார் இடத்துல கோபம் கா நாம் கொல்லணும் அவங்கக்கிட்ட நம்ம கோபம் கொள்ளணும் யார் இடத்துல கோபம் கொள்ளக்கூடாது இடத்துல நாம் கோபம் கொள்ளக்கூடாது அடுத்த பாடல் மறத்தல் வெகிலியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் மறத்தல் வெகிலியை யார் மாட்டும் தீய பிறத்தால் அதனால் வரும் தீமையான விளைவுகள் சினத்தலையே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் நம்ம அதிகபட்சமாக இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நோயெலாம் எதில் உண்டாகுது அப்படின்னாக்கா கோபம் கொள்றதுனால உண்டாகுதுன்னு நம்ம மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க அதனால் அந்த கோபத்தை நாமோ விட்டு விடுதல் வேண்டும் தீமையான விளைவுகள் தான் ஏற்படுது சரியா யார் இடத்துல அந்த சினத்தை நாம கொல்லாமல் மறந்து விட வேண்டும் அந்த சினத்தை நாம் யார் இடத்திலும் போய்ட்டு காமிக்கக்கூடாது நகையும் ஓகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற அதாவது நகையும் ஓகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற அப்படின்னா முகம் அகமலர்ச்சியையும் கொள்ளுகின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை அப்படின்னுறாங்க அதாவது நம்மளுடைய சிரிப்ப குளர்தும் எது அப்படின்னாக்கா தான் சரியா அகமகிழ்ச்சி அகமகிழ்ச்சி நம்ம உள்ளத்த குளர்தும் எது அப்படின்னு சொன்னாக்கா சினந்தான் அந்த சினத்தை விட வேற பகை வேற எதுவும் கிடையாது அப்போது நம்ம முகம் நாம் எப்பொழுதும் இருத்தல் வேண்டும் அகமலர்ச்சியாக நாம் இருத்தல் வேண்டும் நாம் சினத்தை கொள்ளத சினத்தை நாம் வைத்து கொள்ளுதல் கூடாது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் அதாவது நாம் நம்மளை காத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளையே நாம் என்ன செய்யணும் கோபம் வராமல் நம்ம காத்து கொள்ளுதல் வேண்டும் காக்கா விட்டால் சின்னம் நம்மையே அழித்து விடும் அவ்வாறு நம்ம காக்கலன்னு வச்சுக்கியா சினம் நம்மளை அழுத்தி விடும் அப்போது ஒருவர் தன்னை காத்து கொள்ள விரும்பினால் நம்மளை நம்ம நம்மளே நாம் காத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா சினத்தை வராமல் காத்து கொள்ளுதல் வேண்டும் அவ்வாறு காக்கா விட்டால் என்ன ஆகுனாக்கா நம்மளையே அந்த சினம் வந்து கோபம் வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையை சுடும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையை சுடும் இந்த பாடல் வந்து சினம் ச தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் அதாவது சினம் வந்து தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு போன்றது அது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டு அழிக்கும் சு சுட்டு அது அப்போது இந்த பாடல் ஏகதேச உருவகணி அமைந்துள்ளது ஏகதேச உருவக அப்படின்னு அணின்னு சொன்னாக்கா முதல்ல இரு பொருளை கூறி அதில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு இணையான மற்றொன்றை அதாவது மற்றொரு பொருளை உருவகம் செய்யாது விட்டுவிடுவது ஏகதேச ஆகும் ஏகதேச உருவக அணினாக்கா இரு பொருளை கூறி அதில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி இணையான மற்றொன்றை மற்றொரு பொருளை உருவகம் செய்யாது விட்டுவிடுவது ஏகதேச ஆகும் எதை உருவக ரெண்டு பொருளை உருவகம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா சின்னத்தையும் தெப்பத்தையும் அதாவது இல்லையா இனம்னால் தெப்பம் அப்போ அந்த ரெண்டுத்தையும் உருவகப்படுத்துகிறாங்க எதை அப்போ உருவகப்படுத்துட்டு எதை விட் விட்டுடுறாங்க அப்படின்றது பார்க்கலாம் சினம் அனைவரையும் அதாவது சினம் அவனையும் அவனை சார்ந்த சுற்றத்தாடையும் அழித்து விடும் சினம் நம்மை மட்டுமல்லாமல் நமக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கும் இனம் எனும் தெப்பத்தையும் அழித்திடும் இக்குறைப்பாவில் பார்த்தீங்கன்னாக்கா இனம் என்பதை தெப்பமாக உருவகப்படுத்தியுள்ள வள்ளுவர் சினத்தை உருவகப்படுத்தாமல் விட்டுவிட்டுள்ளார் எனவே இது ஏகதேச உருவகணி ஒன்றை ஏகதேச உருவகனின்னா ஒன்றை அதாவது ஏகதேச உருவகனால் ஒன்றை கூறி மற்றொன்றை விட்டுவிடுவது சரி ரைட் அடுத்தது ஊழ் என்ற தலைப்பு நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் பாடலுடைய ஊழினால் தீங்கு நினைக்கூடாது ஊழென்றால் தீங்கு நினைத்தல் கூடாது யாருக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது தீங்கு நினைத்தல் கூடாது அந்த பாடலுடைய கருத்து ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி நிற்கும் அப்போ நிறைய புத்தகங்களை படித்தாக்கா என்ன ஆகும்னாக்கா அவருக்கு வந்து இயல்பான ஒரு அறிவு வந்து மேலோங்கி நிற்கும் அவனது இயல்பான அறிவே மேம்பட்டு நிற்கும் யாருக்கும் அவர் வந்து என்ன செய்ய மாட்டார் தீங்கு நினைக்க மாட்டார் அப்போ நூட்க நூட்களை நாம் அதிகமாக படித்து தெளிவிந்து அடைதல் வேண்டும் அடுத்த பாடல் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு உலக இயல்பு வந்து இருவேறு வகைப்படும் செல்வம் உடையவர் அறிவுடையராக இருப்பதில்லை இன்னொன்று தெளிந்த அறிவுடையோர் செல்வமுடையராக இருப்பதில்லை இல்லையா அப்போது உடையவர் வந்து என்னதை அறிவுடையராக இருப்பது கிடையாது தான் தெளிந்த அறிவுடையோர் செல்வம் உடையவராக இருப்பதில்லை அப்போது நாம் என்ன செய்யக்கூடாது யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது நம்ம எத்தனை துன்பங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் கூட யாருக்கும் நாம் துன்பம் நினைக்கக்கூடாது மாணவர்களே இந்த பாடல்களை எல்லாம் படித்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நாம் பாடல்கள் எழுதும் பொழுது திருக்குறள் வினா விடை எழுதும் பொழுது பாடல்களை எழுதி அதனுடைய பொருள் விளக்கத்தை எழுதுதல் வேண்டும் அவ்வா அவ்வாறு எழுதும் பொழுதுதான் முழு மதிப்பெண்கள் பெற முடியும் நன்றி